வாட்ஸ்அப்புடைய புது டேட்டா பிரைவசி பாலிசி அவங்க அனௌன்ஸ் பண்ண உடனே நிறைய பேர் அதுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க இன்னும் சில பேர் வந்து இந்த ஆப்பே வேண்டாம் டெலிகிராம் சிக்னல் வேறு சேட் ஆப்புக்கு மாறிடலாம் அப்படின்னும் வந்து ஷிஃப்ட் ஆகிட்டாங்க இருந்தாலுமே வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தற்சமயம் அதிகமாக டவுன்லோட் ஆகக்கூடிய சேட் ஆப் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பாக தான் இருக்குது அது மட்டும் இல்லை வாட்ஸ்அப்பில் கான்வர்சேஷன் சேட்ஸ் வீடியோ கால்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து அதிகம் பேர் வந்து இது வழியாக தான் பண்ணிகிட்ருக்காங்க அதோட பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் வழியாக ரொம்பவே கம்ஃபோர்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ வாட்ஸ்அப் அவங்களுடைய புது டேட்டா ப்ரைவசி கொண்டு வராங்களோ இல்லையோ வாட்ஸ்அப்பை நிறைய பேர் இன்னுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை அதோட வாட்ஸ்அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே மற்ற சேட் ஆப்ஸை கம்ப்ளீட் பண்ணுற வகையில் அவங்களுடைய ஆப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸை டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க புது ஃபீச்சர்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் வாட்ஸ்அப்பில் வரப்போகிற புது ஃபீச்சர்ஸோடைய லிஸ்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் ஏன் பேரு வானா இது டெக்னிக்கல் சென்னை அனைத்து டெக் செய்திகளும் தமிழில் எல்லா வருஷத்தை விட டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வாட்ஸ்அப் வந்து அதிகமான ஃபீச்சர்ஸில் ஒர்க் பண்ணுறதா தகவல் வெளியாக இருக்குது ஏன்னா வந்து காம்படேட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன வருஷத்தை விட இந்த வருஷம் டெலகிராம் சிக்னல்னு நிறைய சேட் ஆப்ஸ் வந்துவிட்டாங்க ஸோ அவங்கள கம்பீட் பண்ணணும் அப்படிங்கும்போது லேட்டஸ்ட்டு ஃபீச்சர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒர்க் இருக்காங்க தற்சமயம் பேட்டா டெஸ்டிங்கில் நிறையா இருக்குது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வரப்போகிற ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு ஹைலைட் ஹைலைட்டான ஃபீச்சர் வந்து மல்டி டிவைஸ் சப்போர்ட் வாட்ஸ்அப் உடைய இந்த மல்டி டிவைஸ் சப்போர்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான பீச்சரா இருக்கும் ஏன்னா வந்து தற்சமயம் வாட்ஸ்அப் அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு டிவைஸ்ல தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் வேறு டிவைஸ்க்கு நம்ம நம்பரை மாற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக பழைய டிவைஸ்ல வந்து நம்ம லாக் அவுட் ஆகிடுவோம் அதில் யூஸ் பண்ண முடியாது ஆனால் இந்த மல்டி டிவைஸ் ஃபீச்சர் வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருந்தா போதும் ஒரு நம்பரில் நீங்கள் மூணு ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணலாம் மூணு ஸ்மார்ட் ஃபோன் அதுக்கப்புறம் டெஸ்க்டாப்லேயும் யூஸ் பண்ணலாம் லேப்டாப்லேயும் யூஸ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய டிவைஸஸில் ஒரே ஒரு அக்கௌண்ட் வச்சு நீங்கள் வாட்ஸ்அப் ரன் பண்ண முடியும் ஸோ இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமான ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நீங்கள் மூணு டிவைஸில் வச்சுருக்கும் போது ஒரு இதில் நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மற்ற டிவைஸ்னு உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகணும் அது டெஸ்க்டாப்பாக இருந்தாலும் சரி லேப்டாப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுற சேட் வந்து எல்லா இதுலேயுமே அப்டேட் ஆகணும் அதனால் வந்து இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் எல்லாருக்குமே இது ரோல் அவுட் ஆக போது ஸோ நீங்கள் இனிமேல் ஒரு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் இருந்தால் போதும் எத்தனை டிவைஸில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லை வாட்ஸ்அப்பில் வந்து புதுசாக லாக் அவுட் இந்த ஃபியூச்சரும் வரப்போகிறதா தெரியுது தற்சமயம் நீங்கள் வாட்ஸ்அப் செட்டிங்கில் போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டெலிட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஃபியூச்சர் இருக்கும் இனிமேல் டெலிட் அக்கௌண்ட் இல்லாமல் அந்த இடத்துல லாக் அவுட் அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சர் கொண்டு வர போகிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மல்டி டிவைஸ் சப்போர்ட் அப்படின்னு கொண்டு வராங்க ஸோ ஒரு டிவைஸ்லேருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நீங்கள் போகணும் அப்படிங்கும்போது இந்த லாக் அவுட் ஃபியூச்சரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் ரெண்டு நம்பரில் வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்க அப்படிங்கும் போது ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் நீங்கள் போகணுன்னாலும் அப்பவும் லாக் அவுட் பண்ணி இன்னொரு இதில் நீங்கள் லாக்இன் பண்ணிக்கலாம் ஸோ இந்த லாக் அவுட் ஃபீச்சர்லையும் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க கண்டிப்பாக இதுவும் யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான் இதுவும் கூடிய விரைவில் ரோல் அவுட் ஆக போகுது அடுத்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல வரப்போகிற வாட்ஸ்அப்புடைய ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி ஆப்ஸை இன்டெக்ரேட் பண்ணுறது ஸோ வாட்ஸ்அப்புடைய ஃபேமிலி ஆப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் தான் இதையும் வந்து வாட்ஸ்அப்பில் இன்டெக்ரேட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் இருந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பார்க்கலாம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை பார்க்கலாம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க தற்சமயம் இவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்கிறது இன்ஸ்ட ரீசல் எஸ் நீங்க ஒருவேளை வேளை இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல இருந்தே உங்களுடைய ரீல்ஸ் இருக்கக்கூடிய வீடியோஸ் நீங்க பாக்கலாம் அங்கிருந்தே நீங்க ஷேர் பண்ண முடியும் இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நீங்க ஓப்பன் பண்ணணும்னு மேலே வந்து சேர்ஸ் ஸ்டேட்டஸ் கால்ஸ் மட்டும் தான் இருக்கு இனிமேல் அடிஷ்னலாக உங்களுக்கு ரீல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வரும் ஸோ இந்த ரீல்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாமே வந்து அங்கே வரும் நீங்கள் அங்கிருந்தே வாட்ச் பண்ணிக்கலாம் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் எல்லாமே அதே சமயத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணாலும் பண்ணிக்கலாம் இந்த ஃபீச்சரும் வந்து கொண்டு வராங்க ஸோ நீங்கள் ஒருவேளை ஷார்ட் வீடியோ ஆப்பில் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபீச்சரும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாட்ஸ்அப்பில் வரப்போகிற ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸப்பியரிங் இமேஜஸ் எஸ் இதுக்கு முன்னாடி வந்து டிஸப்பியரிங் மெசேஜஸ் கொடுத்துருந்தாங்க நீங்க அனுப்பக்கூடிய மெசேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணுற டைம்ல வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிற மாதிரி இனிமேல் வந்து டிஸப்பியரிங் இமேஜஸ் இந்த ஃபியூச்சரும் எல்லாருக்கும் ரோல் அவுட் ஆகும் அப்படின்னு தெரியுது ஸோ இந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அனுப்பக்கூடிய இமேஜ் வந்து யார் ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த சேட்டில் இருக்கிற வரைக்கும் வந்து அவங்களால இமேஜ் பார்க்க முடியும் அவங்களுக்கு காட்டும் திஸ் மீடியா வில் டிசப்பியர் ஒன்ஸ் யூ லிவ் திஸ் சேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாப்பர்

அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோன்லேயும் வந்து அன்னெசரியாக வேஸ்ட் ஆகாது அடுத்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ மெசேஜ் அதாவது வாய்ஸ் மெசேஜ் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு எஸ் வாய்ஸ் மெசேஜில் வந்து புதுசாக வந்து ஸ்பீட் அப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறாங்க தற்சமயம் வாய்ஸ் மெசேஜ் இல்லைன்னா ஆடியோ மெசேஜ் நீங்கள் அனுப்புறீங்க அப்படிங்கும் போது அது அஞ்சு நிமிஷம் அப்படின்னா ரிசீவ் பண்ணுறவங்களும் வந்து அதை ப்ளே பண்ணி அஞ்சு நிமிஷத்துக்கு கேட்க தான் செய்யணும் ஆனால் இந்த ஸ்பீட் அப் வாய்ஸ் மெசேஜ் ஃபீச்சர் அவங்க இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அனுப்பக்கூடிய ஃபைவ் மினிட்ஸ் மெசேஜ் வந்து ரொம்பவே குவிக்காக அவங்க கேட்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஒன் எக்ஸ் டூ எக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு ஸ்பீட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அந்த மெசேஜை வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எக்ஸ் அப்படிங்கும் அஞ்சு நிமிஷம் இருக்கக்கூடிய வாய்ஸ் மெசேஜை இவங்க ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷத்தில் கேட்டு முடிச்சிடலாம் ஸோ இந்த ஃபீச்சரும் அதாவது ஸ்பீட் ஆஃப் வாய்ஸ் மெசேஜ் ஃபீச்சர்னே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் இதுவும் ரூல் அவுட் ஆகும் அடுத்ததாக வாட்ஸ்அப் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட் லேட்டர் ஃபீச்சர் ஸோ இந்த ஃபீச்சர் புதுசாக எதுவுமே கிடையாது ஏற்கனவே வந்து ஆர்கைவ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் இருக்குல்ல அதை தான் வந்து இவங்க ரீட் லேட்டர் அப்படின்னு கொடுக்குறாங்க இது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சேட்ஸ் வழியாக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பர்ட்டிகுலர் சேட் வந்து உங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது நீங்கள் ரீட் லேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சேட்லேருந்து வரக்கூடிய எல்லா மெசேஜும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வராமல் ரீட் லேட்டரில் போய்ட்டு செட்டில் ஆகிடும் எப்போ வேணுமோ நீங்கள் போய் பார்த்துக்கலாம் இதுலேயும் கஸ்டமைசேஷன் கொடுக்குறாங்க வெக்கேஷன் மோட் இல்லைனா திரும்ப அன்ஆர்கைவ் பண்ணிக்கணுமா அதை மாதிரி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கணுமா அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைசேஷனும் கொடுக்குறாங்க இந்த பீச்சரும் கூடிய விரைவில் வரப்போகுது அது மட்டும் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் இன்சூரன்ஸ் வாங்குற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொண்டு வராங்க வாட்ஸ்அப் இன்சூரன்ஸ்னு ஸோ இதில் வந்து இவங்க டைஅப் பண்ணியிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஸோ இந்த ரெண்டு பேங்க்ஸில் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பிளான்ஸ் என்னென்னன்னு பார்த்து அதில் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா வாட்ஸ்அப் வழியே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் வாட்ஸ்அப் வழியே பண்ணுற மாதிரி வந்து ரெண்டு இன்சூரன்ஸ் வந்து தற்சமயம் உங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது வாட்ஸ்அப்பில் அதிகமாக குரூப் கால் வாய்ஸ் கால் பண்ணுறவங்களுக்காகவே வந்து ஒரு புது ஃபீச்சர்ல உங்கள் ஒர்க் இருக்காங்க அதுவும் இந்த வருஷம் கடைசிக்குள்ளே ரோல் அவுட் ஆக போது ஜாயிண்ட் குரூப் கால் ஃபீச்சர் ஸோ இந்த ஜாயிண்ட் குரூப் கால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து கால் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டே இருக்கீங்க அதுக்கப்புறம் அடிஷ்னலாக யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் ஆட் ஆகணும்னா இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் என்னென்னா வந்து கால் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் குரூப் கால் பண்ண முடியும் ஆனால் இந்த ஃபீச்சர் வந்ததுக்கப்புறம் வந்து ஜஸ்ட் ஜாயின் பட்டன் இருக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் யார் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணி வந்து கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ண முடியும் ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ண தேவையில்லை ஸோ இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய குரூப் கால்ஸ் பண்ணுறவங்க வாய்ஸ் கால்ஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் இதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுவும் வந்து இந்த வருஷம் கடைசிக்குள்ளே வரப்போகுது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் வாட்ஸ்அப் கொண்டு வர போகிற புது ஃபீச்சர்ஸ் என்னென்னன்னு பார்த்தோம் இந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்பை ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறவங்க வாய்ஸ் கால்காக யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் வரதான் போகுது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் ஒருவேளை இதுதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை இன்னொரு வீடியோல பாக்குறேன் அது வரைக்கும் ஸ்டே சேஃப் ஸ்டே ஹாப்பி